புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி நகராட்சி பகுதியில் கே கே நகர் மற்றும் ஜே ஜே நகர் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை போர்க்கால அடிப்படையில் நகராட்சி அதிகாரிகள் சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அறந்தாங்கி நகரின் முக்கிய பகுதியான அறந்தாங்கி அக்னிபஜார் பகுதியிலிருந்து கம்மங்காடு செல்லும் வழியில் நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள கே கே நகர் ஜே ஜே நகர் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள சாலைகள், பொதுமக்கள் பயன்படுத்தும் பொதுப்பாதைகள் அனைத்தும் சேதமடைந்து கடந்த வாரம் பெய்த தொடர் கனமழை காரணமாக போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் உள்ளது. இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மிகுந்த ஆபத்தான நிலையில் பயணத்தை தொடர்கிறார்கள். எனவே போர்க்கால அடிப்படையில் அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகம் நேரடியாக கள ஆய்வு செய்து பாதிப்பின் தன்மைக்கு தகுந்தவாறு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அறந்தாங்கி அக்னிபஜார் பகுதி மணிலான் தெரு 5 கே கே நகர் இதுதான் மெயின் ரோடு. இது ஒரு பிரதான சாலை. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150-200 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடம். இந்த மெயின் ரோடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடமாகவே இதே நிலைமையாகவே இருக்குது. நாங்களும் நகராட்சிக்கு பலமுறை தகவல்கள் தெரிவித்தோம், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இதான் ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போது இதான் நிலைமை. இப்போயாவது வந்து மழை விட்டு ஒரு 2-3 நாட்கள் ஆகுது, வெயிலில் கொஞ்சம் தண்ணி வத்திருக்கு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தியே இந்த நிலைமை. அதாவது இன்னும் மழை கொஞ்சம் கூடுதலாக பேஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முட்டிக்கால அளவுக்கு தண்ணி கிடக்கும், இதில் யாருமே செல்ல முடியாது. இது நகராட்சி உட்பட்ட பகுதி 16 வார்டு மணிநலன் திரு 5 கே கே நகர் மெயின் ரோடு காரக்குடி கம்மங்காடு புதுவாக்கோட்டை வந்து இது மெயின் சாலையிலேருந்து உட்பிரிகிற சாலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நிலைமை. மக்களோட அவதி வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா விழுகிறது. சைக்கிளில் வர்றவங்க, பைக்கில் வர்றவங்க டெய்லி 2 பேர் கீழே விழுகிறது. ஏதாவது வந்து மருத்துவ ஆஸ்பத்திரிக்கு டெய்லி செல்லாத நிலைமையே கிடையாது. மழை பெஞ்சிட்டா கிட்டத்தட்ட வந்து மழைக்காலங்களில் இவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சுட்டு மக்கள் இந்த ஏரியாவில் குடியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறையும் வந்து உடனே நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு சாலை வசதி அமைச்சு கொடுக்கணுங்கிறதான் எங்கள் பெருமக்களோட மிகப்பெரிய கோரிக்கை. ஆமாம்.